முகத்தை பார்த்தாவே பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி ஆயிடுறா. எப்படி கொதிச்சு போய் வெளில நிக்கிறா பார். எடுத்துக்கோமா? வேணா பாட்டி, இப்பதானே காஃபி குடிச்சேன். பரவாயில்ல எடுத்துக்கோ. அவளை கேட்காம சுடு தண்ணி கூட வைக்க கூடாதான். இப்ப ஜிலு ஜிலுன்னு ஜூஸ் வந்திருக்கு, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். நீ குடி. குடி துளசி. மண்ணாங்கட்டி ஓசில கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாளுங்களே. நான்சென்ஸ். இந்த மனுஷ வேற போன்லயே டென்ஷன் பண்றாரு. வான்னு சொன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சாக்கு போக்கு வேற சொல்றாரு. இவரால நான் இங்க செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். என்னடா வாழ்க்கை இது? இப்படி ஒரு வாழ்க்கை. துளசி அங்க பாரு, தனக்கு தானே பேசி எப்படி தலையில அடிச்சுக்கிறான்னு பாரு. இப்பதான் லேசா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே பைத்தியம் பிடிச்சு ரோட்ல ஓட போறான். ஆ துளசி, உன்ன நான் அடிக்கடி வீட்டு பக்கம் வான்னு சொல்லிருக்கேன்ல, நீ ஏன் வரமாட்டேங்கிற? எனக்கும் அடிக்கடி வரணும்னு ஆசையாதான் இருக்கு பாட்டி, ஆனா காலேஜுக்கு போணுமே. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. காலேஜ் முடிச்சதும் நேரா ஒரு எட்டு வந்து அம்மாவை பாத்துட்டு போற. இது உன் வீடு இல்லையா? ஆமா, அவ அப்பா சம்பாதிச்சு வச்ச வீடு பாரு. யார் வீட்டை யார் சொந்தம் கொண்டாடணுங்கிற வியவஸ்தையே கிடையாது. இடியட்ஸ். இத பார், அம்மாவை நீ வந்து அடிக்கடி பாத்துட்டு போனோ, அம்மாவுக்கும் உன்னை பாக்கணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா? என்ன இருந்தாலும் பாசம்னு ஒண்ணு இல்ல. ஏய் ஏய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இவ மூஞ்சில முழிக்கிறதே நான் அசிங்கமா நினைக்கிறேன். இவ என்ன பாக்கணுமா? இப்படி ஒரு அவமான சின்னத்தை பார்க்க எவ ஆசைப்படுவா? ஏய், உன்னை யாரும் ஆசையும் பட சொல்ல, தோசையும் சுட சொல்ல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மரமண்ட, நீதான் தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருக்க. வாடி என் கல்லுருண்ட மண்டக்காரி, மூளைகட்ட சண்டைக்காரி. நானாடி அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ தாண்டி புத்தி இல்லாம குறுக்க வந்து பேசிட்டு இருக்க. நாங்க மூணு பேரும் என்னமோ சந்தோஷமா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கோம், உனக்கு ரெடி வந்துச்சு? நீ என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்த? அடி போடி விவரம் கிட்ட விளக்க என்ன? நான் உன்ன பத்தியும் பேசல, பத்தாமையும் பேசல. எங்களுக்குள்ள 1000 இருக்கும், மாஞ்சு மாஞ்சு பேசுவோம், உனக்கு ஏண்டி பத்திக்கிட்டு வருது? என்ன கிழவி, பேச்சுல துள்ளலும் திமிரும் ஜாஸ்தியா இருக்கு. அது என் கூட பிறந்தது, கௌரவமா வாழ்ற எல்லாருக்குமே அது இருக்கும். உக்காந்து ஓசியில திங்கிறீங்கல்ல, கௌரவத்தை பத்தி கண்டிப்பா பேசத்தான் செய்வேன். என் காது பட கத்தி கத்தி பேசிட்டு இப்ப இல்லவே இல்லைன்னு சாதிக்கிற? இவ என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்காக இவ வந்து என்ன பாக்கணும்? அடச்சி, உன்ன பாக்க இவ எதுக்கு நீ வரணும்? தினம் தினம் வந்து பாத்துட்டு போறதுக்கு நீ என்ன சாமியா இல்ல பூதமா? உன்ன பத்தி பேசினா தொலங்காது, பார்த்தா விளங்காது. இப்படிப்பட்டவள பார்க்க வேற வரணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது உன் வீடு, உன் அம்மாவ தினம் வந்து பாத்துட்டு போ நீ சொல்லல? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தான் மெத்த படிச்ச மேதாவியாச்சே, என்ன அர்த்தம்னு நீயே சொல்லு. எடக்கா பேசுற நாக்க மடக்கி போட்டு அறுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவருக்கும் எனக்கும் நடுவுல உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். எனக்கு பிடிக்காத ஒருத்திய என்னோட சம்பந்தப்படுத்தி பேசுறதை இன்னையோட நிறுத்திக்க, என்னால அதை சகிச்சுக்க முடியாது. நான் இவளுக்கு அம்மாவும் கிடையாது. எப்ப பாரு, சும்மா அம்மா இல்ல அம்மா இல்லன்னு அதையே சொல்லிட்டு. இனி நீ அம்மாவும் கிடையாது, ஆட்டுக்குட்டியும் கிடையாது. நான் அம்மான்னு சொன்னது இவள. துளசி, நான் உன் அம்மானதும் எப்படி புழுங்குற பாரு. இவ எங்களை பார்க்க அடிக்கடி வருவா, பார்க்க கஷ்டமா இருந்தா செவத்து பக்கம் திரும்பி நின்னுக்க, இல்ல கண்ணு ரெண்டையும் கப்புன்னு முடிக்க. அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க, கத்தி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா போ. எங்க நின்ன யாரோட பேசிட்டு இருக்கேன் தெரியுதா? பாட்டி, அவங்க யாருங்கறத முக்கியம் இல்ல, கொஞ்ச நாள்ல என்ன ஆக போறாங்கிறது தான் முக்கியம். அத மனசுல வச்சுட்டு பேச சொல்லுங்க. முளைச்சு மூணு இலை விடல, என்கிட்டயே திமிரா பேசுறியா? குட்டியா இருந்தாலும் நான் முத்து மாணிக்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டி. என்ன சீண்டுனா என்ன அவன போக போக புரிஞ்சுப்பேன். நீ சிங்கமா அசிங்கமான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அவர் வரட்டும். துளசி, யார் நீங்க? ஏய் ஷாமலா, வாங்க வாங்க. வா வா உள்ள வா, நீங்களும் வாங்க சார். உன்ன பாக்க வீட்டுக்கு போயிருந்த, நீ அம்மாவ பாக்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. இவங்க தான் உங்க அம்மாவா? ரொம்ப அழகா இருக்காங்க. சோ கியூட். தேங்க்ஸ் துளசி. கே
கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத நீ என்ன மாதிரி அழகு கிடையாது சுமாரான அழகுதான் ஏய் அச்சச்சா கோவப்படாத துளசி உங்க அம்மா ரொம்ப சுமாரா ஏ பாக்கவே கோரமா இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்ளோ கியூட்டா இருக்காங்க எனக்கு ரெண்டு அம்மா ஷாமலா விதியேன் ஒண்ணு விருப்பத்துக்கு ஒண்ணு இவங்க என்னோட அழகான அம்மா நீ சொன்ன அந்த கோரமான அம்மா யார் அந்த அம்மா எங்க இருக்காங்க தம்பி தம்பி எங்கயும் தேடாதீங்க இதோ நெட் அப் பண்ணுற மாதிரி நெடுநெடுன்னு நிக்கறாளே இவ தான் போனா ஓஹோ நீங்க தான அவங்க என்ன மேடம் உங்களை பத்தி தப்பு தப்பா கம்ப்ளைன்ட் வந்துட்டு இருக்கு பெத்த பொண்ணோட கையை ரவுடிங்ல வச்சு உடைச்சிங்களமே என்னது இதெல்லாம் ஹலோ சார் யார் நீங்க அத்து மீறி உள்ள வந்ததும் இல்லாம அனாவசியமா கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க என்ன 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 கேக்குறீங்க நான் யாரா பார்த்தா தெரியல போலீஸ் மா போலீஸ் சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுக்காக தா வாழ்க்கையை தியாகம் பண்ற ஒரு லட்சிய போலீஸ் போதும் போதும் நிறுத்து ஓவரா சவுண்ட் விடாத போலீஸ்னா என்ன வேணா கேப்பியா நீ யாரோட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா நான் யாரனு உனக்கு தெரியுமா அட என்னடி இவ எப்ப பாரு நான் யாரு நான் யாருன்னு கேள்வி கேட்டிட்டு இருக்கா ஏண்டே உனக்கே நீ யாருங்கறது மறந்து போச்சா அடச்சி பேசாத வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும் புரியதா இந்த புவனாவோட பேரை சொன்னா உங்க இன்ஸ்பெக்டரே சல்யூட் அடிப்பாரு ஆஃப்டர் ஆல் யுவர் கான்ஸ்டபிள் என்கிட்ட திமிரா பேசிட்டு இருக்க உன்னை யார் மேல அனுப்புறது உன்ன மாதிரி அரவர கேஸ்ங்களை விசாரிச்சு அரெஸ்ட் பண்ண சிபிஐ வர மாட்டாங்க நான் தான் வருவேன் எந்த ஆதாரத்தை வச்சு நீ என்ன அரெஸ்ட் பண்ணுவே விட்னஸ் இருக்கா இவளை நான் தான் அடிச்சேங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கு நீ சட்ட பண்ணி அம்சிய ரவுடிங்க அவங்கள அப்ரூவரா மாட்டிட்டாங்க தூக்கி உள்ள வச்சிருக்கோம் அவங்க சொல்லி தான் வந்தேன் வா கிளம்பு பாத்தியாடி கண்ட கண்ட ரவுடி பசங்களோட இவளுக்கு பழக்கம் இருக்கு அடுத்தவ குடிய கெடுக்கிறவன் மட்டும் தான் நினைச்சேன் இப்பதானே தெரியுது நீ எதுக்கு துணிஞ்சவன்னு தம்பி சொல்லுங்கம்மா இவளை இழுத்துட்டு போய் நல்ல நாலு சாத்து சாத்து அப்பதான் இவ அடங்குவா என்ன என்ன நினைக்கிற வா கிளம்பு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா இவங்க பெரிய அரசியல்வாதி இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வேணும் சீ கிளம்பு உன்னை அரெஸ்ட் பண்ணி ஏற்கனவே ரெண்டு நாள் ஆச்சு நோ வாரண்ட் வா இந்த பார் நீ ஒழுங்கா வரையா இல்லைனா அடிச்சு போட்டு போவான் சார் 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 அவங்கள ஒன்னும் பண்ணிடாதீங்க சார் அவங்கள விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் துளசி இவங்கள மாதிரி கிரிமினல் எல்லாம் சும்மா விட கூடாது ஐயோ வேணா சார் இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ் என்னம்மா நீ பேசுற இந்தமா உன் கையை உடைச்சிருக்குது என்ன ஆளையும் வர சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நக்கலா டிராமா பண்ணிட்டு இருக்கியா இந்த புவனாவை உள்ள வைக்க ஒன்னாலேயே முடியாது இவனாலேயே முடியாது உன் அப்பனாலேயே முடியாது என்ன பொய்யான ஆதாரத்தை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ண பார்த்தா அது உன்னால முடியவே முடியாது நான் இப்பவே கமிஷனர் கிட்ட பேசுறேன் என்னங்க யூ டோன்ட் வரி உபஜிமா நான் பேசுறேன் ஹலோ கமிஷனர் சார் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசணும்னு சொல்லிந்தாரு போனை போடுங்க நீங்க துளசி கொல்றதுக்கு யார் யார் அம்ச்சீங்க அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க எல்லா டீடைல்ஸ் நானே சொல்றேன் அதுக்கப்புறம் அவரே வாரண்ட் கொடுப்பாரு நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன் ஏன் யோசிக்கிறேன் போன் போடு இந்த பாருமா இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது ஒழுங்கா என்னோட ஸ்டேஷன் வந்துரு இல்ல என்ன முறைக்கிற வாங்கடா பேசி வரக்காவது சார் 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 கோவப்பட்டு அடிச்சிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் ஏ ஷாம்லா அவர் அடிக்க வேண்டாம்னு சொல்லேன் எங்க துளசி தான் இவ்ளோ ஃபீல் பண்றால ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுறங்களா இல்ல பூஜிமா நான் ப்ளீஸ்ங்க எனக்காக இல்ல துளசிக்காக ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஆமா சார் இனிமே அவங்க எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் ஓகே துளசி உனக்கா விடுறேன் துளசி சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை வார்ன் பண்ணி சும்மா விட்டு போறேன் இனிமே உன்னால ஒரு சின்ன பிரச்சனை வந்து அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் கேர்ஃபுல்லா இருந்துக்க அண்டர்ஸ்டாண்ட் துளசி உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா ஒரே ஒரு போன் போடு அடிச்சு எழுதிட்டு போய் உள்ள உட்கார வச்சிடறேன் இல்ல சார் இனிமே அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க நல்ல மனுஷங்களுக்கு ஒரு சொல்லு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரி துளசி நாங்க கிளம்புறோம் என்னது கிளம்புறீங்களா இருந்து காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் துளசி இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் வீட்டுல நிறைய வேலை இருக்கு வர மேடம் வந்து எதுவும் சாப்பிடாம கிளம்புனா எப்படி அதனால என்ன மேடம் இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் வரேம்மா சரிம்மா நான் கடபாரை முழுங்கிட்டியா அப்படி வரப்பு பண்ணிக்கிற பி ரிலாக்ஸ் இனிமே ஆச்சு ஒழுங்கா நடந்துக்கு பாரு
இதுக்கு மேல ஏதாவது தகராறு பண்ண விசாரணை கிடையாது. நேரா ஜெயில் தான், உள்ள உண்ட சோறு தான். பாபுஜிமா வரங்க, வரங்கள் செய். போலீஸ் வந்து விசாரிக்கிற அளவுக்கு பொழப்பு நாரி போச்சு. இப்படி அவர் மானங்கிட்ட பொழப்பு பொழப்பா, என்ன பொம்பளையோ இவ. சே மாமா, இவ எதிர்க்க நிக்கிறதே பாவம். சீக்கிரம் வாங்க. ஹலோ, யார் சிங்கம் யார் அசிங்கம்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. நீ வீட்டில் இருக்கிறதும் ஜெயிலில் இருக்கிறதும் இப்போ என் கையில் தான் இருக்கு. இப்போ நீ இந்த வீட்டில் இருக்கிறதே என்னோட தயவுல தான். இனிமேலாவது பார்த்து ஒழுங்காக நடந்துக்கும். சரிதான் போடி, என்னை உள்ள வைக்க ஒன்னாலே முடியாது. ஓ அப்ப இப்பதான் பாவம் பார்த்து உன்னை காப்பாற்றி விட்டுருக்கேன். இன்னும் உனக்கு புத்தி வரல? கையை விட்டுறேன் காலை விட்டுறேன்னு இதுக்கு மேலே ஏட கூட ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ. ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு நானே ஓட்டிடுவேன். என்னாச்சு போனா? நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துட்டு போறாதே, எனி ப்ராப்ளம்? நோனோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்புறம் எதுக்கு போலீஸ் வந்துட்டு போறாங்க? நான் பார்த்தேனே. அதுவா துளசியோட ஃப்ரெண்ட்ஸ், அவளை பார்க்க வந்துட்டு போறாங்க. ஆமா சார், அவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. அப்படியாமா? சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? ஒண்ணு இல்ல, அக்கவுண்ட்ஸ்ல 2 லட்சம் டாலி ஆகல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. இதான் பிரச்சனையா? ஒன்னால ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ வாட், திரும்ப போய் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்க. உலகம் அழிஞ்சிராது. போங்க சார், ரெஃப்ரெஷ் ஆகி வாங்க. இங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து 1 ஹவர் ஆச்சு லவ்னியா. என்னங்க நீங்க வந்ததே எழுப்பி இருக்கலாம்ல. இல்ல, நீ டயர்டா தூங்கிட்டு இருந்த, அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. காஃபி போட்டுங்களா? இல்ல வேணாம். என்னாச்சு, ஏன் டல்லா பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீங்க நார்மலாவே இல்ல. போன காரியம் என்னாச்சு? இன்டீரியர் டெக்கரேட்டர், வயரிங், வுட் ஒர்க், இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கல்ல? அப்புறம் என்ன, வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல லவ்னியா, வெளிய சுத்திட்டு வந்ததுல கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் 1 மந்த்ல ஆபீஸ் வர்க்ல முடிஞ்சி கீ நம்ம கைக்கு வந்துரும். நம்ம வர்க் உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நிஜமாவா? அப்பா, இப்பதாங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்த மாதிரி இருக்கு. இல்லையா பின்ன, பிசினஸ் ரன் பண்ண இனிஷியலா நிறைய பணம் வேணும்னு சொன்னப்போ எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. வேலை நடக்குமா நடக்காதான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். 1 மந்த்ல ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னீங்கல்ல, இப்பதாங்க எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. ஏங்க, 1 மந்த் எதுக்காக வெயிட் பண்ணோம்? டெம்பரரியா ஒரு ஆபீஸ் பாக்குறீங்களா? எதுக்கு லவ்னியா? இல்ல, நமக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ், டெக்னிக்கல் பீப்பிள்ஸ் இப்பவே இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஆபீஸ் டே ஒன்னு 1 மாசம் ஆகும், அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்லங்க, நம்ம ஆபீஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வேலைக்கு ஆள் எடுத்தா அவசரத்துல திறமையான ஆளுங்களை செலக்ட் பண்ண முடியாம போயிடும். அதுவும் இல்லாம இப்பவே அவங்களை செலக்ட் பண்ணி நமக்கு தேவையானபடி ட்ரைனிங் கொடுத்தா பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதானே நமக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் குயிக்கா பெர்ஃபெக்ட்டா முடிச்சு தர முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்ன ஆனா, அவங்களுக்கு 1 மாசம் சாலரி தரணும்னு கவலைப்படுறீங்களா? ட்ரைனிங் பீரியட்ல சாலரி கிடையாதுன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. நீ புரியாம பேசிட்டு இருக்க. 1 மந்த் ஆபீஸ் மட்டும் தான் ரெடி ஆகும். உன சிஸ்டம் வாங்கணும், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும், இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ற, நானே தலைய போட்டு பிச்சிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க, 10 லட்சம் போதும்னு சொன்னீங்களே. போதும் எப்ப சொன்னேன்? 10 லட்சத்துக்கு மேல ஆகும் தான் சொன்னேன். எப்படி என்ன 5 to 6 லட்சம் தேவைப்படுது? அவ்வளவு பணத்துக்கு என்னங்க பண்றது? இப்ப அதுதான் பெரிய பிரச்சனை. மொத அத எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறதா சொன்னீங்களே? கேட்டிருக்கேன். ஆனா 6 லட்சம் நான் ரெடி பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஆனா 4 லட்சம் கேரண்டி ஒருத்த கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். மிச்சத்துக்கு என்ன பண்றது? மிச்சம் எவ்வளவு? 2 லட்சம் தானே, அதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். நீ எப்படி அவனை ரெடி பண்ணுவ? என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்ல அடகு வச்சா 2 லட்சம் கிடைக்கும். சப்போஸ் அந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் கவலை இல்ல, அம்மா ஏதாவது பணம் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இல்ல லவ்னியா, எனக்கு ரொம்ப சரின்னு தோணல. ஏ அத்தை கிட்ட எல்லாம் போய் எப்படி? நீ என் வைஃப், எனக்காக உன் ஜுவல்ஸ். உங்களுக்காக இல்ல, நமக்காக, நம்மளோட கஷ்டத்துக்காக. ஓகே, நம்ம கஷ்டத்துக்காக உன்னோட ஜோல்ஸ் அடை வைக்கிறது சரி, ஆனா அத்தை போய் கடன் கேக்குறது எனக்கு சரியா படல. நீங்க ஏன் அதை கடனா நினைக்கிறீங்க? இல்லங்கறப்போ கேட்டு வாங்கிப்போம், பணம் வந்ததும் திருப்பி கொடுத்துருவோம், அவ்வளவுதானே? இல்ல லவ்னியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க.
அம்மா கிட்ட நாம வெட்டியா செலவு பண்றதுக்கு பணம் கேக்குறோம். பணத்தை பிசினஸ்ல தானே போட போறோம். நல்லபடியா பிசினஸ் நடந்து லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா வாங்குன பணத்தை ஒண்ணுக்கு ரெண்டா திருப்பி கொடுத்துறலாம். ஓகேங்களா? அது நீ சொல்றதெல்லாம் சரிதாமா? தொழில லாபம் வந்தா நீ சொல்றதெல்லாம் நடக்கும். ஒருவேளை போட்ட முதலக்கே மோசம் வந்துட்டா என்ன பண்றது? தொழில் சரியா அமையாம அதுல நஷ்டம் வந்துட்டா கை காசு போறது இல்லாம நகையில சேர்ந்து போய்டும். ஐயோ அம்மா, ஏமா இப்படி நம்பிக்கையில்லாம பேசுற? அதெல்லாம் ஒரு நஷ்டமும் வராது. அப்படி வரக்கூடாதுன்னு தான் நானும் கடவுள வேண்டிக்கிறேன். ஆனா நாம நினைச்சபடி நடக்கணும்ல. லட்சம் ரூபாய் போட்டு நம்ம தொழில ஆரம்பிச்சோம்னா இன்னொரு லட்சம் ரூபாய் நம்ம கையில இருக்கணும். அப்பதான் நஷ்டம் வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியும். மொத்த காசையும் முதலா போடுறது ஓட்ட கப்பலை நம்பி கடல்ல போறதுக்கு சமம். மூழ்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஐயோ அம்மா! ஏய் இருடி மாப்ள, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்காவது புரியுதா? ஆ புரியுது. நஷ்டம் வந்தா அதை சமாளிக்கிறதுக்கு ஒண்ணு பேங்க் பேலன்ஸோ இல்ல பேக்ரவுண்டோ இருக்கணும். அட்லீஸ்ட் வேற ப்ராப்பர்ட்டிஸாவது இருக்கணும். அப்படி இல்லாம மொத்தமா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்றது நிச்சயமா தப்புதான். ஆ, இத இவளுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. அம்மா, முடிவா என்னதான் சொல்ல வர? இவர் இன்னும் 6 லட்சம் இருந்தா தான் பிசினஸ் ரன் பண்ண முடியும்ங்கறாரு. பணம் இல்லன்னு அப்படியே நிறுத்திட சொல்றியா? அப்படி நிறுத்திட்டா இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே லாஸ் ஆயிடும். போட்ட முதல்ல திருப்பி எடுக்கணும்னா அதுக்கு தைரியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.